தியா இன்ஃபோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான வீடியோக்களை தான் நான் கண்டென்ட்டாக எடுத்து போடுறேன். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம். வணக்கம் நேர்களே, நாம் எனக்கு ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை குறித்து தான் அதில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்னா மக்களால் எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தை இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம். ஸோ இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் சொன்னால் மட்டும்தான் எல்லாத்துக்குமே தெரியும். தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம்னா யாருக்குமே தெரியாது. இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் ஒரு மகிழ்ச்சியான அப்டேட் தான் இன்றைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதை குறித்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எலெக்ஷன் ரிசல்ட் வர வரைக்கும் எந்த ஒரு அரசுடைய திட்டமும் வந்து அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் எலெக்ஷன் கமிஷன்லேருந்து ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கி தான் இந்த நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கி இந்த டைமில் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே செயல்முறையில் உள்ள அந்த கூலி நிர்ணயம் இருக்குது பார்த்தீங்களா, ஒவ்வொரு நாளைக்கும் தினக்கூலி. ஸோ அந்த நிர்ணயத்தை வந்து இப்போது வந்து அரசு வந்து அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 3%லேருந்து 10% வரை கூலி உயர்வு செய்யப்பட்டுள்ளது. ஸோ அதற்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் அநேகருக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். ஏன்னா இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் பயனாளிகள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து சம்பள உயர்வு, அதுவும் என்ற தினத்திலேருந்து பார்த்தீங்கன்னா April 1st தான் இது நடைமுறை செய்யப்படுகிறது. ஸோ அடுத்த மாதத்துலேருந்து தினக்கூலி வந்து உங்களுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து 294 ரூபா தமிழகத்துக்கு கூலியாக நிர்ணயம் செய்யப்பட்டு வழங்கப்பட்டு கொண்டிருந்தது. இப்போது இந்த பர்சன்டேஜ் கணக்கில், அதாவது 3 முதல் 10% வரைக்கும் உயர்த்திருக்காங்கல்ல, ஸோ நம்ம தமிழகத்துக்கு எத்தனை பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.5%. ஸோ அப்படியாக 8.5% நமக்கு அடிஷ்னலாக சேர்க்கும்போது கூலியாக 319 ரூபாய் நமக்கு தினக்கூலியாக கிடைக்கும். சரிங்களா, இந்த 3%, அதாவது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உத்தரகாண்ட் உத்தரப்பிரதேசத்துக்கு தான் 3% கூலி உயர்வு. அதிகபட்சமாக 10.6% யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோவாவில் இருப்பவர்களுக்கு, அதாவது கோவாவில் இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் செய்யக்கூடிய பயனாளிகளுக்கு தான் 10.6%. அவங்களுக்கான சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 354 உயர்த்தப்பட்டுள்ளது. சரிங்களா, இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலங்களுக்கும் கூலி நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. ஸோ அதை தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்குறோம் எந்தெந்த மாவட்டத்துக்குன்ட்டு. ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி நீங்களே பார்த்துக்கொள்ளலாம். அதாவது அதில் வந்து குறைந்த கூலியாக இப்போ இந்த கூலி உயர்வு செய்யப்பட்டுமே குறைந்த கூலியாக எந்தெந்த மாநிலம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஆந்திர பிரதேசம். ஸோ அதுதான் 234. சரிங்களா, அடுத்ததாக உத்தரகாண்ட் உத்தரப்பிரதேஷ் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 237 ரூபா வந்திருக்கும். ஸோ இவங்க தான் வந்து மிகவும் குறைந்தபட்ச கூலி. ஆனால் அதிகபட்ச கூலி கோவாவிற்கு தான் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 356 ரூபா கொடுக்குறாங்க. ஸோ நமக்கு வந்து 319 ரூபா வந்திருக்கு. நமக்கும், அதாவது தமிழகத்துக்கும் பாண்டிச்சேரிக்கும் 319 ரூபாய் கூலி நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. ஸோ இது வந்து இந்த ஏப்ரல் மாதம் வந்து நடைமுறை செய்யப்படுகிறது. அரசு அதிகாரப்பூர்வமாக அவங்க கெசட் நோட்டீஸில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு செய்யக்கூடிய எல்லா பயனாளிகளுக்குமே வந்து அடுத்த மாதத்துலேருந்து ஒரு மகிழ்ச்சியானது தான். ஏன்னா எல்லாருக்குமே கூலி உயர்வு கிடைக்கப்பட்டுள்ளது. ஓகே நேர்களே, இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு பயன் இல்லாட்டியும் உங்களுக்கு தெரிந்த இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த மெசேஜ் வந்து ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி, அவர்களும் தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளட்டும். ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.